हेलो फ्रेंड्स वेलकम टू इरोड अमाची समयल इदु नम्मा वीट समयल इन्नैक्कु नम्म पाक्क पोरदु नल्ला ओरु टेस्टान ओरु डिफरेंटान ओरु चट्नी पन्न पोरोम अंद चट्नी वंदु पाथिंगना रोट्टु कडैल एल्लाम किडैक्कुम इंद चट्नी नल्ला टेस्टा सूपरा इरुक्कुम इदु एप्पडि अरैक्कलान्रदु पाप्पोम वांगा நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சிடுங்க அப்படியே Facebook Instagram ஷேர் சாட்ட ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க இப்ப இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம் பருப்பு பொரிஞ்சா மட்டும் போதும் ரொம்ப கலர் மாறிராம பாத்துக்கணும் இப்போ இதுல வந்து ஒரு 1/2 கால் இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பெரிய பச்சை மிளகாயா இருக்குிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு மட்டும் போடுறேன் இதுல ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணிட்டேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த லேசா வதக்கنا மட்டும் போதும் நமக்கு இந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லேசா வதக்கி எடுத்துக்கணும் तेंगा चटनी की वंगय रोम नेर वदकूड़ा वदकनिंगा कलर मारों इंदुक वदंगना पच मिगो पचवासमो इंजीयो पचवास पोना इला वदिया तटक मातकल ना इन इतक ना अर मूड़ तेजर ना चिल मादारीसावे कीरी पटर पच चयते रेकल टेस्ट ना डिफ्रंटा இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதல என்ன பண்ணலாம் பச்சை மிளகாய் எல்லாம் இதல போட்டுருவோம் இது ஃபைனலா போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை இப்போ இத பல்ஸ்ல போட்டுறலாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க இந்த தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கல்ல எல்லாம் எதுமே போடவேண்டாம் பொட்டுக்கல்லைக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை வதக்கி வெச்சதை நம்ம போடுறோம் அப்ப வந்து நல்ல திக்காவும் வரும் சட்னி திக்காவும் வரும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இதையும் பல்ஸ்ல போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்ல நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்ப சட்னி அரைச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நைஸா அரைச்சிட்டோம் இப்ப பாருங்க இத எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த சட்னி பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஊத்தி சாப்பிடுறதுக்கு நல்ல தாராளமா ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதில ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி மறுபடியும் இதல ஊத்திக்கலாம் பாருங்க தேங்காய் சட்னி நல்ல ஜம்முனா நல்ல கெட்டியாவும் இருக்கு நல்ல தண்ணியாவும் இருக்கு உங்களுக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துறலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம் உளுந்தம் பருப்பு வந்து கருக விட்டுறாம பாத்துக்கணும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு எனக்கு கருவேப்பிலை எடுத்துக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதிலே கொஞ்சமா மல்லி இலையை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் பிச்சு போட்டுக்கலாம் இதுல ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிட்டேன் சில்லி போட்டு தாளிச்சுக்கலாம் சட்னி வந்து நல்ல வாசனையா நல்லா இருக்கும் இப்ப எடுத்து இந்த சட்னியில ஊத்திடலாம் நல்ல பஞ்சு மாதிரி இட்லி வந்து நல்லா சுட்டு வச்சுக்கலாம் சுட சுட பாருங்க இந்த மாதிரி சட்னியை வந்து நல்ல தண்ணி மாதிரி கலக்கிக்கங்க இன்னும் நல்ல தண்ணியாவும் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் நல்ல ஜம்முன இந்த மாதிரி ஒரு சட்னியை நல்ல தண்ணி மாதிரி கரைச்சு வச்சிட்டு நம்ம ஊத்துனோம் வைங்க நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுனா लाइक पन्नुंगे, शेर पन्नुंगे, सब्सक्राइब पन्नुंगे, मरंदराम कमेंट्स पन्नुंगे। थैंक यू फॉर वाचिंग ईरोड अम्माची समयल। थैंक यू।